வழியில இருந்த சனியனை தூக்கி பனியில போட்டுக்கிட்டதான் சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். ஆளும் கட்சிய பத்தி ஏதோ ஒரு குறை இருக்குன்னா பேசவே கூடாதா? பேசாம மௌனமா அடிமையா இங்க இருக்கணுமா? இது வரைக்கும் இருக்கிற அடிமைத்தனம் போதாதா? வெளியே வரவேண்ணா, உங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும் எவையமே யார் யாரு என்னென்ன பேசுறீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறப்ப, நீ ராஜஸ்தான்ல இருந்து வந்தவன் தானே, நீ எப்படி இங்க வந்து கேள்வி கேட்கலாம்? ஏன் மோடி எங்க இருந்து வந்தாரு, நீங்க எப்படி இங்க இருந்து சப்போர்ட் பண்ணலாம்? சரி, உங்க வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேரும் அவங்க துன்புறுத்துறாங்கன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க வேண்டியதானே, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே? இதெல்லாம் பார்த்து லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறந்துட்டு போயிடணும் என்ன? ரூஸ்டர் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய கிரிஜஸ்ரீ. நான் வந்தாவே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம் எப்பவுமே. இவங்க எதை பற்றி பேச போகிறாங்க, யாரை திட்ட போகிறாங்க அப்படிங்கிறது. எஸ், நேற்று வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். இவங்கெல்லாம் உண்மையாகவே வந்து மனுஷ ஜென்மமா அப்படிங்கிற அளவுக்கு கோபத்தை வர வச்ச வீடியோ. அண்ட் நாட் ஜஸ்ட் தேட், இவங்கெல்லாம் உண்மையாகவே ஒரு கட்சி தொண்டர்களா இல்லை அடியாட்களா இல்லை வேற யாராவதான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தூண்டுச்சு அந்த வீடியோ. எஸ் ஐம் டாக்கிங் அபவுட் பியூஷ் மனுஷ், அவங்களுடைய அந்த லைவ் வீடியோ பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அதில் என்ன சொல்கிறது, மனசாட்சி இல்லாமல் நடந்ததா எல்லாருக்குமே பட்டுது இல்லையா? இல்லை எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீலா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அவங்க பேசின விஷயங்கள், அவர் கேட்க போன விஷயம் பார்த்தீங்கன்னா, எதுக்காக எனக்கு கொலை மிரட்டல் விடுறீங்க, ஏன் என் வீட்டில் உள்ள லேடிஸ் எல்லாம் வந்து மிரட்டுறீங்க அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியை தான் முன் வச்சாரு. அதில் என்ன தப்பு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கே அவர் மேலே அவ்வளோ கோவப்படணும், அதுக்கே அவரை அவ்வளோ அடிக்கணும், அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா இல்லை போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு தேவையில்லாம நீங்களா உங்க கட்சியை வந்து, நான் தப்பே பண்ணல தப்பே பண்ணலன்னு இருக்கிற எல்லா தப்பையும் நீங்களே வாய் உளறி கொட்டிட்டீங்களே. மத்தவங்க எவனும் வேணாங்க, நீங்க உங்களுக்கே போதும். வழியில இருந்த சனியனை தூக்கி பனியில போட்டுக்கிட்டதான் சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். தான் வாயால அவர் எதுவுமே உங்க கட்சியை பத்தி பேசல, ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சது நீங்க. ஏன் ஆளும் கட்சியை பத்தி ஏதோ ஒரு குறை இருக்குன்னா பேசவே கூடாதா? பேசாம மௌனமா அடிமையா இங்க இருக்கணுமா? இது வரைக்கும் இருக்கிற அடிமைத்தனம் போதாதா? இன்னும் எத்தனை காலத்துக்கு நினைக்கிறீங்க? இல்ல இவர் வாய மூடிடுறீங்க, என் வாய மூடிடுவீங்க, இன்னும் எத்தனை பேர் வாய மூடுவீங்க நீங்க இந்த மாதிரி? நிச்சயமா முடியாது. ஏன் உங்க கட்சிக்குள்ளேயே கேட்டு பாருங்க, எத்தனை பேர் உங்க கட்சியை காரி துப்புறான்னு சொல்லி. வெளியே வரவேண்ணா, உங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும் எவையமே யார் யாரு என்னென்ன பேசுறீங்கன்னு சொல்லி. வெளியே இருந்து எவனை வந்து உங்களுக்கு காரி துப்ப வேண்டாம், நீங்களே உங்களுக்கு நல்லாவே துப்பிப்பீங்களே. உங்களுக்கு யாரு ரைட்ஸ் தந்த ஒருத்தரை அடிக்கணும்னு சொல்லி? எதுக்காக ஒரு மனுஷன் மேல கை வச்சு அந்த அளவுக்கு முரட்டுத்தனமா எதுக்கு அடிக்கிறீங்க? இது ஏதோ வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் மேல நடந்த ஒரு தாக்குதல் மாதிரி எனக்கு தெரியல. இது ஏதோ தனி மனிதர் தாக்குதல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு ஆக்டிவிஸ்ட் மேல, அதாவது என்ன சொல்றது, இந்த ஆட்சி மேல அதிருப்தியா இருக்கிற ஒருத்தர் கேள்வி எழுப்புனா அவங்க மேல ஒரு தாக்குதல் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏதோ தனியா ஏதோ வன்மம் இருக்கு அவங்க மேல, அது தீத்திட்ட மாதிரிதான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இவர் மனுஷவர்கள் கேட்ட கேள்விக்கோ நீங்க கொடுத்த பதிலுக்கோ மறுபடியும் நீங்க எழுப்பின கேள்விக்கோ சம்பந்தமே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறப்ப, நீ ராஜஸ்தான்ல இருந்து வந்தவன் தானே, நீ எப்படி இங்க வந்து கேள்வி கேட்கலாம்? ஏன் மோடி எங்க இருந்து வந்தாரு, நீங்க எப்படி இங்க இருந்து சப்போர்ட் பண்ணலாம்? யாராவது கேள்வி எழுப்பியிருக்காங்களா இது வரைக்கும்? மோடி அங்க இருக்கிறவர் தானே, இங்க வந்து எப்படி ஓட்டு கேட்கலாம்? இங்க அவர் பாரத பிரதமர் அப்படின்னும் போது யாரு வேணாலும் எங்க இருந்து வேணாலும் கேள்வி எழுப்பலாம். அந்த ஒரு பேசிக் கூட உங்களுக்கு தெரியலன்னா தயவு செஞ்சு நீங்கெல்லாம் கட்சியில இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லை. ஒழுங்கா போய் உங்க கட்சியில இருக்கிறவங்க கிட்ட நம்ம எந்த நாட்டுல இருக்கோங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கோங்க. அண்ட் பியூஷ் மனுஷ் அவர்களுக்கும் வந்து எனக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது. பிரதர், நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க வந்து நிறைய கேள்விகள் வந்து நம்ம நாட்டுக்காகவோ நமக்காகவோ கேட்கணும்னு வந்தாச்சு பொதுவெளியில. இப்படி வரும்போது நிச்சயமா இந்த மாதிரியான துன்புறுத்தல்கள் இருக்கதா செய்யும். நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, உங்க வீட்டு பெண்கள் மேல வந்து இவ்வளவும் பேசுறாங்க, கடுமையா பேசுறாங்க, கொலை மிரட்டல் விட்டுக்கிறாங்க, ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. எஸ், அதெல்லாம் தப்பு தான், நாங்க யாருமே சரின்னு சொல்ல கிடையாது. ஆனா இதெல்லாம் இருக்கும். ஃபேஸ்புக்கில் வர ஒரு கமெண்ட்டுக்காக வேண்டி நேரில் நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு
நீங்க இவ்வளவு தூரம் கேட்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணுங்கிறது. நிச்சயமா பொது வழியில வந்துட்டீங்கன்னா கேள்வி கேட்கதா செய்வாங்க மனுஷனா, புரிஞ்சுக்கோங்க. உங்களை கொச்சப்படுத்துவாங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களை கொச்சப்படுத்துவாங்க. ஏன் உங்க வீட்டுக்கோ இல்ல சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட ஹலோ சொன்னவங்களை கூட கொச்சப்படுத்ததா செய்வாங்க. அதுதான் இந்த உலகம். ஏன் நீங்க பார்த்தது இல்லையா எந்த எம்ஜிஆர் நம்ம வந்து விட்டு வச்சாங்க, இல்ல எந்த ஜெயலலிதா அம்மாவை விட்டு வச்சாங்க, இல்ல எந்த கருணாநிதி ஐயாவை விட்டு வச்சாங்க. எல்லாரையுமே வந்து தூற்றின உலகம் தானே இது. சரி, உங்க வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேரும் அவங்க துன்புறுத்துறாங்கன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க வேண்டியதானே, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே. ஏன் நீங்க அதை பண்ணல? பண்ணியும் அது நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோ அதை எடுக்கலன்னா போராட்டம் பண்ண வேண்டியதானே. உங்களுக்கா தெரியாது இந்த மாதிரி ரவுடிசம் மனசு உள்ள ஒருத்தவங்க, ஒரு ரவுடிங்கிற ஒரு அந்த தாட்லயே ஊறி போனவங்க கிட்ட போய் கேள்வி கேட்டா எங்கயாவது பதில் வருமா? இது வரைக்கும் நீங்க கேள்வி கேட்டு எத்தனை கேள்விக்கு பதில் வந்தது சொல்லுங்க பாப்போம். கால் அடைச்சு போய் தானே உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். அப்புறம் எதுக்காக தேவையில்லாம அவங்க கிட்ட போய் உத வாங்கணும் அடி வாங்கணும்? நீங்க இவ்வளவு தூரம் போய் கேள்வி கேட்டீங்களே, இதுக்கும் மேல உங்களுடைய மனைவி மேலயோ இல்ல உங்களுடைய மகள் மேலயோ ஏதோ ஒரு பேச்சும் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, இல்ல இதுக்கு மேல வந்து ஏதோ ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க நீங்க நம்புறீங்க? சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நீங்களே பாத்திருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சட்ட நடவடிக்கை கிடைச்சது அப்படிங்கிறது. இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டோடைய நிலவரம்ங்கிறத தயவு செஞ்சு மக்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒரு ஆக்டிவிஸ்டுக்கு என்ன மாதிரி எல்லாம் மரியாதை ஒரு கட்சியில கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இதெல்லாம் பார்த்து லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறந்துட்டு போயிடணும் என்ன? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே கூடாது நம்ம லைஃப்ல. அந்த தவறை தான் நம்ம அடிக்கடிக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஞாபகம் மறதி நமக்கு அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கு. தயவு செஞ்சு முழிச்சுக்க வேண்டிய நேரத்துல முழிச்சுக்கோங்க. அந்த நேரத்துல போய் 2000-க்கோ 4000-க்கோ கியூல போய் நிக்காதீங்க. இது ஒரு ஒரு வாட்டியும் எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் வந்து அதையும் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக வேண்டியோ இல்ல ஏதோ ஒரு ரீசன்காக எஃப்பில போஸ்ட் போட்டுட்டு அப்படியே போயிடுறோம். ஆனா அந்த தவற மறுபடியும் எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். எப்ப எப்ப எதை எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அப்பப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப எப்ப எதை எதை மறக்கணுமோ அப்பப்ப அதை மறந்து தொலைங்க. நன்றி, வணக்கம்.